ஆராத இன்பம் அருள்மலை போற்றி. அந்த திருப்பெருந்தூரிலே குருநாதராய் இருந்தவனுக்கு வணக்கம். அடுத்தாற் போல அந்த குருநாதன் என்ன செய்கிறான்? எனக்கு ஒரு இன்பம் தருகிறான். அந்த இன்பம் என்பது இந்த உலகத்திலே எல்லாருக்கும் இன்பம் கிடைக்குது. அதான் நல்லா சாப்பிடுறது வாழ்க்கை இனிமையா, நல்ல ருச்சியா சமைச்சு போட்டார்கள், சாப்பிட்டுட்டே இருப்போம். மேல மேல அவங்க போட தயாரா இருக்காங்க, நாம சாப்பிடுறோமோ, வேண்டாம் வேணாம் போறோம் போறோம். அந்த வேண்டாம் அல்லது போறோம் என்று சொல்லுகிறது இருக்கு பாருங்க, அதுதான் ஆறுதல். ஆறுதல்னா நிறைஞ்சு போறதல், போதும்னு சொல்லுங்கள். ஆறான்னா போதும்னு சொல்றதே இல்லை, போற போற எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறது இருக்கு பாருங்க, அது ஆறா நிலை. இந்த இறைவன் கொடுக்கிற இன்பம் இருக்கேன், அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், போதும்னு சொல்லவே இல்லை. திரும்ப திரும்ப அந்த இன்பத்தையே அனுப்புற தகர்க்கவே இல்லை. இந்த சோறு தகர்த்து போது வயசுல இடம் கொள்ள மாட்டேங்குது, அல்லது நாக்கு ஒரே ருசியை சாப்பிடுறது இன்னொரு ருசி சாப்பிடணும்னு விரும்புது, ஒரு தகத்தல் கொடுக்குது. இந்த பிரேதம் சரீரமானது தான் அனுபவிக்கிற இன்பத்தை கொஞ்ச நேரம் தான் அனுபவிக்கும், அப்புறம் போதும்னு, அதுக்கப்புறம் தகத்தல் கண்டு போகும். இந்த சரீரத்தை விட்டு போய் ஆன்மா மட்டும் தனியாக இறைவனுடைய திருவடிகளை பேரின்பத்தை சுற்றுகிற போது அந்த இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பத்தை செவிச்சாமல் சாப்பிடும். அந்த செவிச்சாத இன்பத்துக்கு தான் ஆறாத இன்பம். அதத்தான் ஆறா அங்கு. வைணவர்கள் பெருமாளுக்கு என்ன தெரிவித்தார்கள்? ஆறா அங்கு. அமுதுங்கிறதும் இன்பம் என்பதும் பேரின்பம் என்பது எல்லாம் தான். அந்த பேரின்பம் தான் அங்கம். ஆனா அந்த அங்கமானது செவிச்சல் இல்லாத அங்கம். தொடர்ந்து சாப்பிடலாம், பல்லாயிரம் ஆண்டு அங்கு இல்லையே கிடையாத, அப்படி சாப்பிட்டாலும் தெவிட்டு வராது. அப்பேற்பட்ட இன்பத்தை இறைவன் கொடுக்கிறான். ஆறாத இன்பம் அருளும் அப்படி கொடுக்கின்ற மலை, அவன் ஒரு மலையாக இருந்து கொடுக்கிறான். ஏன் கேட்டால் மலை என்பதுதான் மிகப்பெரிய பொருள். அதில் எவ்வளவு பொருள் இருக்கு அளந்து பார்க்க முடியாது. அளக்கலாக அழகும் பெறும், தொழக்கலாக நிலவின் தோற்றம் உடையது மலை. அவன் மலை என்று சொன்னதுக்கு அளவு காரணம் என்னன்னா, அந்த இன்பத்தை கொடுக்கிறானே, கொடுத்து கொண்டே இருந்தா நான் சாப்பிடறேனாலும் அவன் கொடுக்கறதுக்கு கொடுத்து கொடுத்து அவன் நின்று போடுவோம், அவன்கிட்ட இல்லாம போடுவோம் சந்தேகப்படாதீங்களோ. அவன் கொடுக்க கொடுக்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற மலை, மலையில பொருள் விளைஞ்சுட்டே இருக்கும். மலையில விளையறது நின்று போவது இல்லை, அது முடிவற்ற பொருள் விளக்கை உடையது. அதனால அவனை மறுமலை போட்டி என்றார். இதுவரை தெய்வ வணக்கத்தை சொன்ன முதல் ஐந்து வரியிலே அவனை வாழ்க என்று வாழ்த்தி, அடுத்த ஐந்து வரிகளே வெல்க வெல்க என்று அவனுக்கு ஜெயகோஷம் போட்டு, கடைசி ஆறு வரியிலே போக்கி உன்னை வணங்குகிறேன் வணங்குகிறேன் என்று வாழ்த்து சொல்லி, அதுக்கு பிறகு இறைவனே நான் ஒரு நூல் செய்ய போகிறேன் என்று சொல்றார். அந்த நூல் செய்ய போகிறதுக்குரிய வரிகள் நான்கு வரிகள். அந்த நான்கு வரியை மட்டும் முதல்ல படிச்சு. சிவன் எவன் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அரணால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சோபுவானன் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். சோபுரானன் தன்னை உரைப்பன் யான், யான் உரைப்பன், நான் சொல்லுகிறேன். எதை? சோபுரானன் தன்னை, சோபுரானத்தை சொல்லப் போகிறேன். அப்ப இன்னும் சொல்லிலே நான் சொல்ல போகிறேன்னா இனிமே இந்த வரைக்கு அப்புறம்தான் சோபுரானனே வரப்போகுது, நல்லா தெரியுது இல்லையா? அப்ப சோபுரானத்தை செய்ய போகிறேன் என்றால் இது செயற்படுபொருள். நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்றார். அதான் செயற்படுபொருள். ஒரு செயற்படு பொருளை சொல்லுகிற போது தான் செயற்படு பொருள் தான் தன்னால் செய்யப்படுகிற, உற்பத்தி செய்கிற ஒரு செய்யப்படுவது ப்ரொடியூஸ். தான் உண்டாக்கி கொடுங்கள் தான் செயற்படு பொருள். இவர் இந்த சோபுரானம் என்பதை உண்டாக்கி கொடுக்க போகிறார். உண்டாக்குறாரே, உண்டாக்குவதற்கு என்ன நான் கருவி வச்சிருக்கிறேன்? அதாவது ஒரு பொருளை உண்டாக்கணும்னா சாதனம் வேண்டும். சாதனம்னா கருவி. ஒரு பொருளை உண்டாக்குவதற்கு கருவி வேண்டும் என்று ரெண்டு கருவி. தைரியம் இருக்கா? அவ்வளவு பெரிய வெட்டிக்காரன், அவ்வளவு பெரிய அறிவாளியார் யாரான்னு கேட்டுட்டான், அவனே இருக்கிறான். நானா சொல்றேன், சிவன் அவனின் சிந்தையுள் நின்றாடனா, அவன் என் மனசுல இருந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், நான் சொல்றேன் அப்படிங்கிற. அதனால சாதனம், இந்த சோபுரானத்தை சொல்லுவதற்கு எதை சாதனமாக காட்டுறான்? இறைவன் என் உள்ளத்தில் இருப்பது என்பது ஒரு சாதனம். அதுக்கு பிறகு அவன் இருந்துட்டா போகுமா? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனை வணங்கி நான் சொல்றேன். அவன் அருளால், அதுவும் அவனுடைய அருளாலே சொல்றான், அவனுடைய திருவுருவினாலே சொல்றேன் என்பது இரண்டாவது சாதனம். அவன் நிற்கிறது ஒரு காரணம், அவனுடைய திருவுரு கை கொண்டு எனக்கு உதவு போகிறது என்பது ஒரு சாதனம்.
அது ரெண்டு சாதனம் சொன்னார். சாதனம் என்றால் கறி செய்வதற்கு தூண்டுகோலாக கருவியாக இருப்பதை சாதனம். சித்தாந்த வார்த்தையில சொன்னா சாதனம், உங்களுக்கு புரிகிற வார்த்தையில சொன்னா கறி. ஒரு கொச்சவன் பானை செய்யணும்னா ஒரு சக்கரை வேணும், சக்கரத்தை சுத்தது ஒரு கழி இப்படி சுத்துவான், கழி வேணும். இதுதான் கண்ட சக்கரம் அவனுக்கு துணை கருவி. அது போல இந்த சோபராணத்தை செய்வதற்கு இறைவன் உள்ளத்திலே இருப்பதும், அந்த இறைவன் தனக்கு தூண்டுகோல் விடுத்தார் மனசில இருந்தே தொண்டு நீ பெற்ற இன்பத்தை உலகத்துக்கு குடு என்று அவனுடைய அனுக்கிரகம் செய்ததனாலே இந்த ரெண்டு காரணங்களை வைத்தார். சரி, இதனால் வரப்போகிற பலன் பேரு நமக்கு என்ன கிட்ட போகுது என்ன பேருனா கிடைக்க போகுது. அதைத்தான் சித்தாந்த பாஷையில சாதனம், இங்க தமிழ்ல நமக்கு புரியுறாப்புல சொன்னா பேரு. சிந்தை மகிழ என் மனசு சந்தோஷப்படும். நான் பெற்ற இன்பம் மற்றவர்கள் அனுபவிச்சாங்கன்னா என் மனசு சந்தோஷப்படாமதான். நான் மட்டும் இந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு போறதுல எனக்கு இன்பம் சுகம் இல்லை. நான் பெற்றதை உலகமே தரணும், அதனால என் மனம் மகிழ வேண்டும். என் மனம் மட்டுமல்ல கேட்கிறவர் மனம் மகிழ். சிந்தை மகிழ சிந்தைனா பொதுவாதான் சொன்னார், என் மனம்னு சொல்ல உங்க மனம்னு சொல்ல எல்லார் மனத்தையும் அதில் அடங்கிறது. சிந்தை மகிழ எல்லார் மனமும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது பேர் சோபுராணந்தம். சிந்தை மகிழ சோபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய. ஓய்ந்ததென்னா தளர்ந்ததுன்னு ஒரு பொருள், ஓய்ந்தது என்ன நடக்க முடியாது இனிமேல் நின்று விட்டது என்று ஒரு பொருள். ஆகவே இந்த வினை என்ன பண்ணணும், இனி தொடர்ந்து வரக்கூடாது, அந்த வினையை நமக்கு தொந்தரவு செய்ய முடியாத அளவுக்கு தளர்ச்சி அடைந்து போடும், வினை மெலிந்து போய்விட வேண்டும். வினையை அப்படி தளர்த்தி விட்டு விடுகிறார். முந்தை வினை நான் என்றும் உள்ளேனோ அன்றிலிருந்து தொடர்ந்து வருகிற வினை, அனாதிகாலமாக எனக்கு தொடர்ந்து வருகிற வினை ஓய்வதற்கா ரெண்டு பயன் கருதி சோபுராணந்தன்னை உரைப்பன் யான் சோபுராணத்தை சொல்கிறேன். இது செயற்படு பொருள், செயற்படு பொருளுக்கு சாதன சாத்தியம் சொல்லிவிட்டார். எனக்கு வந்துருக்கு இந்த புத்தகத்தில அது வணங்கிங்கிறது இந்த இது வந்து கண் கலிவன்பாவில் வர்றதுனால வணங்கிங்கிறத இது பிரிச்சோம், அச பிரிச்சோம்னா புளிமாவாகும். வணங்கு நிறையச கீ நேரச நிறை நேர் புளிமா, மாவும் நிறை இருக்கணும். ஆனா அடுத்த படியில என்ன வருது, சிந்தை என்று நேரத்தை வருது. நேர்மும் நேர் வந்தா நேரம்ன்ற ஆசிரியர் தலையா விடும், அது பாட்டு இலக்கணம் தப்பா போகும்னு இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, என்னன்னு ஒரு ஒரு அசையை சேர்த்து விட்டோம்னா அது தலை தட்டாதுன்னு சேர்த்தார்கள். ஆனா பழைய பிரதியில் என்னன்னு வணங்கிங்கிறது ஒரு இங்கன்னா இருக்காது, ரெண்டு இங்கன்னா போட்டு வணங்கி ஒற்றளப்படையின்னு பேர். ஒற்றளப்படையா இருந்தா வணங்கு பிறகு நிறைய ச இங்கு என்பதற்கு ஒரு நேரச, அப்புறம் கீ ஒரு நேரச, என்ன நிறை நேர் நேர் புளி மாங்காய் ஆகி அப்போ சரியா போடும், சரியா போடும். ரெண்டு இங்கன்னா இருக்கு, இது ஒற்றளை முதல்லயே இருக்கு. நமச்சிவாய வாழ்க நாழ்க அங்கே உயிரோடப்படை இருக்கு, அது உயிரோட அதுவும் இந்த தலைக்காக வந்து அந்த இலக்கணம்லாம் சொன்ன அது வீணா அவசியமா போகுங்கிறதான் நான் சொல்லல. ஆகவே அந்த பாடம் வேண்டாம். என் சிந்தையுள் என்று நாம் அந்த பாடத்தை வச்சோம்னா ஒரு சங்கடம் வருது. என் மன என் சிந்தை மகிழனா நான் மட்டும் மகிழங்கிற ஒரு எண்ணம் வரும். இவர் தான் மகிழ்ந்திருக்கு நூல் செய்யல, இது லோகோ லோகோபகாரமாக உலகத்துக்கு உபகாரிப்பதற்காகவே திருவாசகத்தை பாடினார் என்பதுதான் ஒரு புராண கதையில எல்லாம் எழுதியிருக்கிறார். அதனால இந்த இடத்துல நான் மகிழ்ந்திருக்கு இந்த சோபுராணத்தை பாடுவேன் சொல்லுவாரா, இருக்க மாட்டார். எல்லாரும் சிந்தையும் மகிழ்ந்திருக்கு தான் இருக்கு. அதனால வணங்கி என்ற ஒற்றையோட பாடத்தை வச்சோம்னா என் வேண்டியது இல்லை சரியா. இதோடு முதல் 20 வரியில அவர் தெய்வ வணக்கம் செயற்படுபொருள் முடிச்சுட்டார். இனிமே சிவபுராணம் ஆரம்பித்தார். சிவனது புராணம் என்றால் பழமையான இயல்புகள், அனாதியான இயல்புகள். இப்போ எந்தெந்த வரியில என்னென்ன இயல்பு வருதுன்றத நான் கண்டுபிடிக்கணும். ஒரு இப்ப சித்தாந்தம் படித்தவர்கள் இந்த வரியை பார்த்துட்டு இந்த வரிக்குள் என்ன இலக்கணம், இறைவனுடைய சொரூப இலக்கணமோ தடத்தை இலக்கணமோ என்ன வருகிறது, அதுக்கு என்ன பெயர் என்பதை கண்டுபிடிக்கும். ஆனா நீங்க ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம், நானே இந்த வரியை சொல்லி இந்த இடத்துல இது என்னென்ன இயல்பு சித்தாந்தத்துல இதை எப்படி சொல்லுவார்கள் என்று அந்த அனாதி பழமையான முறைமையில என்ன இலக்கணம் என்ன இயல்பு என்பதை நானே சொல்லிட்டேன்.
அதுல சில சில இடங்களில தன்னுடைய சொந்த வரலாறையும் நடுவே சொல்லுவார். அப்படி இறைவனுடைய இயல்பு சொல்லும் போது தான் இறைவன் ஆட்கொள்ளப்படுகிற போது தனக்கு ஏற்பட்ட சொந்த வரலாறுகளும் இடையிடையே வரும். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தே தீகே என்னுதற்கட்டா எழிலார்கள் இறங்கி. கண்ணுதலான் நெற்றி கண் உடையவன், கண்ணை நெற்றியிலே உடையவன் கண்ணுதலான். அப்போ நமக்கு முகத்திலே ரெண்டு வழி பக்கத்தில் இருக்கு, நெற்றியில ஒரு விழி நமக்கு திறக்கல. ஆனா கடவுளுக்கு நெற்றியிலும் விழி திறந்திருக்கிறது. நமக்கு இருக்கு நெற்றி விழியே, நாம் திறந்துகல. அதாவது நெற்றி விழினா ஞானம். யோக நெறியில போய் அங்க புருவமத்தில இருந்து அவர்கள் அதை சுகிக்க ஆரம்பிச்சா நெற்றிகன் தானே திறந்து போகுது. ஆனா இறைவன் அதை காட்டுறான், இங்க ஒரு விழி இருக்குது, நீ திறந்துவோ திறந்துவோன்னு சொல்லி சொல்லி பாக்குறான். ஆனா நாம உருவத்தை பார்த்து முக்கண்ணன் முக்கண்ணன் அவனை சொல்லிட்டு இருக்கமே தவிர நமக்கு முக்கண் இன்னும் கொண்டு வரல. அவர் என்ன சொல்றார், கண் முதலான் நெற்றி கண்ணை உடையவன் வந்தான். ஞான கண்ண உள்ளவன் தானே உபதேசம் பண்ண முடியும். சாதாரண கண்ணை உடைய வந்து நமக்கு வழிகாட்டினா என்ன, நம்ம போல தான் அவன் அவனை போல நான். ஆகவே குருவா பெறவன் நம்ம போல வேற புறக்கண் மட்டும் உடையவனா இருந்தா பயன் இல்ல, அவன் ஞானக்கண் உள்ளவனாக வர வேண்டும். ஆகவே ஞானக்கண்ணன் வந்தான். அதுக்காக தான் கண் முதலான் வேற சிவன் இருக்குது, மகாதேவன் இருக்கு, கங்காதரன் இருக்கு, எத்தனையோ சொல்ல வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு கண்ணுதலான்னு சொன்னதனுடைய கருத்து, ஞானக்கண் உடையவன் வருகிறான். அவன் என்ன வந்தானா, ஞானக்கண்ணை உடையவன் தன் கருணை கண்காட்ட வந்தேதி. அவன் எனக்கு கருணை அளிக்க வந்தான். கருணை கண், கண்ணிலே தாட்சண்ய கண் ஒண்ணும், அப்புறம் அதிகார கண் ஒண்ணும், சுட்டரிக்கிற கண். அதே நெத்திக்கண்ணை வீழ்ச்சி மன்மதனை எரிச்சுட்டார். அதே நெத்திக்கண்ணை இங்க திறந்து வைக்க வரார். இவருக்கு ஒன்னும் அழிவு கிடையாது, இவருக்கு ஞானம் தான் வருது. மாணிக்க வாசகருக்கும் நெத்திக்கண்ணை தான் கொடுக்கிறார். ஆனா அவனுக்கு கொடுத்த போது அது கடைக்கண் அல்ல, கருணைக்கண் அல்ல, அது மரக்கருணை செய்தது. இங்க அறக்கருணை செய்வதற்கு வருகிறார். தன் கருணை கண் காட்ட வந்தேதி. ஞானக்கண் உள்ள அந்த பரமேஸ்வரன் தன்னுடைய கருணாகடாற்றத்தை இரக்கத்தை எனக்கு செய்வதற்காக குருநாதராக வந்து இந்த குருந்த மரத்தீழிலே எய்தினான். குருந்த மரத்திலே வந்து தங்கினான். என்னுதற்கெட்டா எழிலார் கடல், அந்த இடத்துக்கு நான் போனேன். அந்த பெருமானுடைய திருவடியை பார்த்தேன். அந்த கடல் எப்படிப்பட்ட கடல், எழிலார் கடல், ரொம்ப அழகா இருக்கு அவனுடைய. எழில்னா அழகுள்ள கடல். அது மட்டுமல்ல, அந்த கடலை நினைச்சு பார்க்க முடியுமா, நினைக்க முடியாது. எண்ணுதற்கு எட்டா, நினைப்புக்கு எட்டாத கடல் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணுதற்கு எட்டானா நம் நினைப்புக்கு எட்டாது. நினைப்புக்கு தெரியலன்னா வாயினாலும் சொல்ல முடியாது. வாக்கு மனம் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது அவனுடைய திருவடி. திருவடின்னா முன்ன ஒருத்தர் உழைக்க சொல்லியிருக்கேன், திருவடின்னா மோட்சம், வீடு. வீடு என்பது என்ன, அகப்பற்றும் புறப்பற்ற விரத விழுத இடம் தான் வீடு. அற்றது பற்றனின் உற்றது வீடு. எங்கே பற்று விடுகிறோமோ அதுதான் மோட்சம். அப்போ அந்த கடல் எப்படிப்பட்டது, இறைவனுடைய திருவடி மோட்சமாகிய திருவடி. மோட்சம் என்ற பேரின்பத்தை நாம் ஒரு எண்ணி பார்க்க முடியுமான்னா எண்ண முடியாது. போய் வேணா அனுபவிக்கலாம். கடல் இருக்கு, அந்த கடல் எவ்வளவு நீளம், எவ்வளவு ஆழம், எவ்வளவு அகலம், கடலுக்குள்ள என்ன இருக்குது, என்ன பொருள் இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு ஒன்றும் தெரியல. என்னவோ நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவோ ஜீவராசிகள் அங்கே உழவுது வாழுது, எத்தனையோ பரிணாமங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கு. ஆராய்ச்சி என்றார் மேனாட்டவர்கள் கீழெல்லாம் போய் கண்டுபிடிக்கிறார். அவனும் சில சில பகுதியை பார்க்க முடியும் தவிர கடலுக்குள்ள அனைத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது போல இறைவனுடைய திருவடி பேரின்பம் ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கு. ஆனா சமுத்திரத்துக்கு கரையோரமா போய் இறங்கி ஆனந்தமா குளிக்கலாம். கடலை நான் ஆணையணும்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கடல்ல குளிச்சு இன்பம் பெறலாம். அது போல நம்ம ஆன்மாக்கள் இறைவன் திருவடியில போய் அந்த இன்பத்தை அனுபவிச்சா போரும், அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியதில்லை, அதை சொல்லவும் வேண்டுவதில்லை. அதான் எண்ணுதற்கு முடியாத திருவடி. அந்த கடலை எழிலார் கடலை இறங்கி நான் போய் அந்த இறைவனுடைய திருவடி பாதத்துல விழுந்து அவனை வணங்கினேன். அந்த இறைவன் அங்கே கண்காட்ட வந்து எய்தினான். அந்த எய்திய போது நான் அவனுடைய காலில் விழுந்து வணங்கி
அந்த இறைஞ்சி என்பதை இறைஞ்ச செய்தி என்ற வாய்ப்பாட்டை செய என்று மாற்றினா பொருள் தொடர்ச்சியா வரும். நான் வணங்க, அவன் வந்த வந்தவனுடைய திருவடியை நான் போய் வணங்க, வணங்கின உடனே அவனை பற்றி நான் இப்போ சிவபுராணன் அந்த வணங்கி அல்லது வணங்கி இந்த சிவபுராணன் சொல்றேன்னு வச்சுங்கோ வணங்க என்று என்னை தொடர்ந்து போக போகுது. அப்போ இனிமே அந்த பெருமானை விழிகளாலேயே கூப்பிட போகிறார். விழின்னா அவனை அழைக்கிற சொற்கள் விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் மிக்காய் மிக்கோனே, அது ஒரு விழி. மேம்பட்டவன், எப்படி மேம்பட்டவன், விண் நிறைந்து ஆகாசம் முழுவதும் கலந்து விட்டான், மண் நிறைந்து இந்த பூலோகத்தில் நிறைந்து விட்டார். பூலோகத்திலையும் ஆகாசத்தில் நிறைந்தது மட்டுமல்ல, இந்த ரெண்டுக்கும் மேலும் மிகுந்து போகிறான், அப்பாலும் இருக்கிறான். அனாசூன்யம் என்று சொல்லுகிற முப்பால் என்று சொல்லுகிற கடைசியான இடம் இந்த பூலோகம். கீழே இருக்கு, அதுக்கு மேல மேலோகம் இருக்கு, அதுக்கு மேல போனோம்னா ஒன்றுமே இல்லாத சூன்யம் என்று சொல்லுகிற இடம், அங்கேயும் ஆண்டவன் இருக்கிறான். ஆனா மூனியும் சொல்ற விண் நிறைந்து மண் நிறைந்து, அதை நம்ம கொஞ்சம் முன்ன மாற்றிக்கோ, மண் நிறைந்து விண் நிறைந்து பச்சா போனா இந்த பூலோகத்துல எங்கும் வியாபித்தான், அதுக்கு மேல விண்ணுக்கு வந்த உடனே விண்ணிலும் நிறைந்தான், மிக்காய் அதற்கு மேலும் மிகுந்து போய்விட்டார், அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல அதான் மீதானம் அல்லது அது வந்து சூனியம் என்றெல்லாம் சாஸ்திரத்திலையும் வேதாந்தத்திலையும் சொல்வார்கள். அந்த இடத்திலும் அவன் இருக்கிறான். நாமெல்லாம் என்ன பண்றோம், அப்பால் அப்பால்னே சொல்லும் நம்முடைய தேவாரங்கள்லாம், இதற்கு அப்பால் வானத்துக்கு அப்பால் அண்டத்துக்கு அப்பால், அண்டமறையில ஒரு எல்லை, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாத இடம், அதுதான் சூனியம். அந்த சூனியத்தை தான் அப்பால் என்ற வார்த்தையால் சொல்றார்கள், அங்கும் இருந்து இருக்கிறார். அப்ப இங்கு இருக்கிறார், அந்த இருக்கிற இலக்கணம் முதல் இலக்கணம் அவனுடைய சர்வவியாபி என்று சொல்கிற சர்வவியாபகம் உள்ளவன் என்ற ஒரு சிவபுராணம். சிவபுராணம் அவனுடைய இயல்பு, முதல் இயல்பு இந்த மிக்கா. ஒவ்வொரு விழியிலும் ஒவ்வொரு இலக்கணம் இருக்கு, அதுல இந்த வரியில அவன் சர்வவியாபி என்பது இலக்கணமாக தெரிந்தது. விலங்கு ஒளியாய், விலங்கு ஒளியாக இருப்பவனே ஒளியாய், அது விழி, ஒளி மாத்திரமாக இருக்கிறவன். அது வந்து இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால், நீ எங்கும் விரிந்திருந்தாலும் அண்டத்தில் இருந்தாலும் இந்த பிண்டத்துக்குள் நீ வந்து நெற்றி புருவத்துல அங்கே ஒளியாக இருக்கிறார். அதான் அண்டத்திலும் இருக்கிறார் பிண்டத்திலும் இருக்கிறார், அங்கும் வியாபி இங்கு வந்து ஒளிமயமாக காட்சி தருகிறார். விலங்கு ஒளியாய், இது உள்ளொளி. இந்த விலங்கு ஒளியைத்தான் நாம என்ன சொல்றோம்னா, பிண்டத்துக்குள் இருக்கிற ஒளி, உள் உள் என்பது பிண்டத்துக்குள் இருக்கிற ஒரு ஒளிமயமாக இருக்கிற பெருமா. எண்ணிறந்து எல்லை இலாதானே, இது ஒரு விழி. இதுல ஒரு இலக்கணம் சொல்றார், எண்ணிறந்து அளவையை கடந்து போய் விடுகிறார், எல்லை முடிவு இலான் இல்லாதவன், அந்த ஆண்டவன் எல்லை இல்லாதவன், முடிவே இல்லாதவன். அந்தம் என்றால் முடிவு, முடிவின்மை என்பதற்கு ந அந்தம் சேர்த்தா அனந்தம், அனந்தம் என்று சொல்கிற இலக்கணம். எல்லை இல்லாமை முடிவில்லாமை என்ற ஒரு இலக்கணம் அவனுக்கு. நமக்கு இந்த உலகத்திலே ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கு, பிறந்த தேதி உண்டு, பிறகு என்னைக்கோ ஒரு நாள் சித்தமானா செத்த தேதியும் நமக்கு வரப்போகுது. அப்ப முடிவு என்பது இந்த உடலோடு கூடி இருக்கிற நமக்கு இருக்கிறது, ஆண்டவனுக்கு அது கிடையாது. ஆகவே அவன் அனந்தன், முடிவில்லாதவன் என்று சொல்ற எண் இறந்த எண்ணிக்கையை கடந்து போன எல்லை இல்லாதான் முடிவில்லாதவன் அனந்தன் என்று சொல்கிற இலக்கணம். முதல் இலக்கணம் சர்வை வியாபாரம், இரண்டாவது விளங்கொலி என்பது உள்ளொளி, மூணாவது எல்லை இல்லாதவன் என்று சொல்கிறது அனந்தம். நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறொண்டறியேன், அவர் சொல்லி பார்த்தார் சிவபுராணத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டார். மூணு தர சொன்னார் அவனை பத்தி பெருமைய, அவன் எங்கு நிறைந்தவன், அவன் உள்ளே ஒளியா இருக்கிறான், எல்லை இல்லாதவன், மூணு விஷயம் சொன்னவனே எனக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது. பொல்லாவினேன் புகழுமாறு தெரியேன், உன்னை நான் புகழ்வதற்கு தெரியலப்பா, உன்னை புகழ்வதற்கு எனக்கு ஒன்னும் தெரியாதவன் இருந்தாலும் சொல்லி பாரு. ஏன்னோ ஆசகத்தை கேடு எனக்கு சொல்லுன்னு ஆரம்பிச்சாச்சு சிவபுராணன் தன்னை.
சொல்லுவன் உரைப்பன் யான்னு வந்துட்டேன், சொல்ல முடியல, இருந்தாலும் சொல்லி பார்க்கிறேங்கிற. அதுதான் நடுவன் சொல்லிட்டார். ஏன் சொல்ல முடியலன்னு கேட்டா, வினை என்ன கொல்லாத வினை தடுக்கு, எனக்கு கொடிய வினையாண்டு என்னை அறிவை தடுத்து தடுத்து உன் பெருமையை சொல்ல விட்டாமல் எனக்கு மறைக்கிற பொல்லாதினையேன். நான் தீவினை உடைமையினாலே உன்னை சொல்ல முடியாதவனாக இருக்கிறேன். தீவினை இல்லைன்னா உன்னை நான் சொல்லலாம், தீவினை என்ன மறைக்குதுங்கிற. பொல்லாதினையேன் புகழுமாறு புகழும் உடைமை ஒன்று இலேன் ஒன்று என்னிடத்தில் இல்லை, இருந்தாலும் நான் என்னானேன் என்று தன்னுடைய வரலாறு கொஞ்சம் ஆரம்பித்தார். அடுத்தாப்புல இந்த புல்லாகி என்ற 26 இருந்து 31 வரி வரையிலும் தன்னுடைய நிலை சொல்றார். பொல்லாவினையே நின்றாரு, இந்த பொல்லாவினை என்ன செஞ்சது என்ன? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். நான் எத்தனையோ பிறவி எடுத்து 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 ரொம்ப களைச்சு போனேன். இழைத்தன்னா களைச்சு விட்டேன். ஒரு வேலைய தொடர்ந்து செய்து கொண்டிருந்தா களைச்சு தானே வரும். அதனால இந்த உலகத்துல எத்தனை பிறவி உண்டோ அத்தனை பிறவி நான் இதுவரை எடுத்துட்டேன். அதனால ரொம்ப களைப்பாய் போச்சு. நான் பிறவி எடுத்த அப்படியா பிறவிகள் பேரலாம் சொல்றேன். புல்லாய் கரையில ரொம்ப உயர குறைச்சலா கேவலம் என்று எல்லாரும் சொல்லப்படுகிற ஒரு பெயருடையது புல். புல்லுன்னாலே கேவலம், புல்லியது, ரொம்ப சாதாரணமானது, எளிமையானது என்று எல்லாரும் அதை பரிகாசம் பண்றாங்க. புல் என்று பிறரால் ஏளனம் பண்ணத்தக்க அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பயிர், அதை விட இப்ப கீழ்த்தரம் உள்ள ஒரு ஜீவன் இல்லை. அதனால்தான் அது புல், இழிவானதுன்னு பேர் வச்சார். புல்லாய் அப்படி ஒரு புல்லா மலை. கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த பிறவி புல்லு புல்லா இருந்து காஞ்சி போய் அடுத்த பிறவி கொஞ்சம் செடி கொஞ்சம் உயரமா வளர். பூடாய் பூண்டு அப்படின்னா செடினர், புல்லுக்கு மேல கொஞ்சம் உயரமா வளர்றது செடி, அதான் பூண்டுன்னு சொல்லணும். புல்லு பூண்டு சாதாரண வழக்கத்துல வருது. புல்லு பூண்டுனா புல்லு ரொம்ப உயரம் குறைச்ச பூண்டுங்கிறது ஒரு செடி உயரமா இருக்கும். அதை விட கொஞ்சம் உயரமா பிறந்தேன். ஏன்னா அந்த புல்லா பிறந்த போதே எனக்கு அறிவு கிடையாது. நான் ஏதோ ஒரு நிலத்துல முளைக்க வச்ச அந்த பக்கமா ஒரு பசுமாடு வந்தது. என்னுடைய பசுமை நிறத்தினாலே அந்த பசுமாடு தான் மேய்ஞ்சுது. பசுவுக்கு நான் ஆதாரம் ஆனதுனாலே எனக்கு கொஞ்சம் புண்ணியம் வந்தது. அடுத்த ஜென்மத்துல கொஞ்சம் உயரமா செடியா அதை நான் புண்ணியம் பண்ணல, என்ன புண்ணியம் பண்ண வைக்கிறான் ஆண்டவன். புல்லா பிறக்க வச்சு ஒரு மாடை மேய வச்சு அடுத்து ஒரு புண்ணியத்தை ஊட்டி அடுத்த ஜென்மத்துல உயர வைக்கிறான் செய்கிற காரியம். அத பின்னாடி நாம ஒரு இடத்துல பார்க்க போறோம். இது எப்படி அவரு இதெல்லாம் ஜாயின் பண்றாருன்றதை பார்க்க. புல்லாய் பூடாய் புழுவாய், அதுக்கு மேல இந்த புல்லோ பூவாய் இருக்கிற இடத்தை விட்டு நகரா. புல்லும் அந்த இடத்துலதான் இருக்கும், பூடுங்கிற செடியும் இருக்கும். புழுங்கிறது ஒருத்தன் நகரும், மெதுவா நகரும், வேகமா ஓடி போக முடியாவிட்டாலும் நகர்றது. இப்ப நகராதது நகருவதுன்னு ரெண்டு வகை இருந்தது. இத நகராது இருக்கிறதுக்கு தான் தாவரம், இந்த நகருவதுக்கு சங்கமம். அதத்தான் கடைசி வரல செல்லான தாவர சங்கமத்தும் இவற்றிலே நான் சில தாவரமாகவும் சில சங்கமமாகவும் நான் பிறந்திருக்கிறேன். இதுல எல்லாமே ரெண்டா பிரிச்சுலாம் இப்ப வர சொல்ல போறேன், திங்க போறேன். அது இந்த புல்லு புண்டு ரெண்டும் தாவரம், புழுங்கிறது சங்கமம் நடக்கிறது இயங்கிறது உரத்தில் நடந்து போகும். புழுவாய் மரமாகி ரொம்ப உயரமா போகுது, இது வந்து தாவரம் தான், இது உரத்துல போகாது, இறஞ்சாச்சே தவிர இது இன்னொரு போக முடியாது, அது தாவர வகையிட்டான். அது புழுவாய் இருந்தோ மரமாயிட்டானே. அப்ப நான் புழுவாய் இருந்த போது யாரையும் கட்டு ஏதோ பாவம் மறுபடியும் மேல இருந்து கீழே இறங்கு மரமா போ, உனக்கு எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாம மரமாக்கட என்று ஆண்டவன் படைக்கும். ஆகவே இந்த பிறப்புல மேல ஏறுறதும் கீழே விழுறதும் ஏறுறதும் விழறதும் இந்த பிறவியில ரெண்டும் நடக்கும். இதனா முதல்ல நல்லா செஞ்சு பிறவியில இருக்கிற உயிரானது ஏறுவதும் இறங்குவதும் அதான் ஊத்தல் போல ஆட்டுகிறான்.
ஊசல் என்ன பண்ணுவோம், உத்தி ஆடும்போது மேல போ முன்னாடி போகும்போது உயர்ந்து உயரத்துல போகுது. ஆனா கயிறு நீளம் ஒண்ணுதான், அந்த ஊஞ்ச பலவிக்கும் மேலே இருக்கிற கயிறு ஒரே நீளம். அந்த ஊஞ்சல் நடு இடத்துக்கு வரும்போது கீழே இருக்கும், அதே ஊஞ்சல் முன்னுக்கு நகரும்போது என்ன செய்யும், மேல போகும். ஆகவே நம்முடைய இந்த உடம்பும் நம்மை கட்டி வச்சிருக்கிற வினையும் ஆகிய எல்லாம் ஒரே நிலையில் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவன் கொஞ்சம் மேலேயும் தூக்குறான் கீழே இறக்குறான். அது மாதிரி ஊஞ்சலா மேலும் தெரியுமாங்க. ஆக குழுவாகி மரணம். ஏன் அந்த வரிசையா வைக்கலன்னா இதுவும் தெரியணும், என்ன ஒரு நிலை மேலையும் கீழே ஏற்றி இறக்கி செய்வான் என்பதை உணர்த்த வருகிறார். பல் விருகமாகி விருகம் வி வடமொழியில மிருகம் இம்முதான் வரும், அது தமிழ்ல என்ன செய்யும், வீணா வரும், மானா வீணாவாக மாறுவது மகர வகர போலி. அந்த வடமொழி சொல் தமிழ்ல வரும்போது வகரமாக தெரிந்து பல்விருகமாகி, அதாவது பல்வேறு விதமான விலங்குகளாக, சிங்கம் புலி கரடி நாய் எத்தனையோ விதமான விலங்குகளாக, பறவையாய் பல் பறவையாய், அதுவும் இந்த பல்விருட்சத்து பல்விருகமாய் பல் பறவையாய், எத்தனையோ விதமான பறவைகளாக பாம்பாகி பல்வேறு விதமான பாம்புகளாகவும். இந்த மிருகங்கள்ல கொடியனவும் இருக்கு நல்லனவும் இருக்கு. பறவையில எல்லாமே ஒரு சாதாரணமா தான், கொடிய பறவைன்னு ஒண்ணு அதிகமா இல்லை. ஆனா பாம்புல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, கடிச்சா சாகாத பாம்பும் இருக்கு தனி பாம்பு மாதிரி, விஷமுள்ள பாம்பும் இருக்கு, நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டவனாகவும் பறக்கலாம். கல்லாய் கல்லாய் பிறந்தேன், இந்த இடத்துல கல்லா பிறந்தேன்னு அவ கல் ஒரு உயிரா, பலருக்கு சந்தேகம். முன்னாடி இருக்கிறதெல்லாம் உயிருடைய பொருள்கள், உயிர்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், உயிர் இல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அதை கொஞ்சம் விளக்கிறது. ஒரு பொருளை நாம் உயிருடையது என்றும் இன்னொன்றை உயிர் இல்லாத சொன்னா உயிர்னா உணர்ச்சி உடையது, உயிர் உணர்ச்சி இருக்கணும். உணர்ச்சிங்கிறது என்ன, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றெடுதல் அஞ்சு உணர்ச்சியில ஒன்னு தான் கூட போதும். இந்த தொட்டு பார்க்கிற ஊற்றுணர்ச்சி என்ற ஒன்று இருந்தா கூட அது உயிர் தான். மரத்துக்கெல்லாம் இந்த தொட்டு பார்க்கிற ஊற்றுணர்ச்சி ஆகிய ஒரே ஒரு உணர்வு, அதனால அது ஓரறிவு இருக்கிறான். இந்த ரெண்டு உணர்வு இருந்தா ஈரறிவு, உயிர் மூன்று இருந்தா மூணு. ஆகவே இந்த அஞ்சு விதமான உணர்வு எதுக்கு இருக்குதோ, அல்ல அஞ்சுல ஒன்னு இருந்தாலும் போதும், அது கல்லுக்கு ஒண்ணுமே கிடையாது. கல்லுக்கு இந்த அஞ்சு விதமானவற்றில ஒன்றும் இல்லை, அதனாலே கல் உயிரற்றது அப்படின்னு எல்லாரும் தீர்மானம். ஆனா மாணிக்க வாசகர் என்ன பண்ணிட்டார், கல்லும் ஒரு உயிருடை பொருள் என்று கேட்டார். அதுக்கு ஒரு காரணம், கல் என்ன செய்யுமா, உணர்ச்சி உடையது என்பதை காட்ட வேண்டுமானால் மகா கெட்டிக்காரன் இசை வல்லவன், ரொம்ப கெட்டிக்காரனாக இரண்டு இசை வல்லவன் ஒரு மலைக்கு நேர உட்கார வச்சு பாட சொன்னா அவன் கெட்டிக்காரனாக இருந்து பாடிவிட்டா மலை உரிக்கும், அவன் திறமை அல்லவனா இருந்தா மலை உரிக்காது. புதிய மலையில அகத்தியை உட்கார்ந்துருக்கார், ராவணன் அங்கிருந்து வந்தான், நீ ஏன் அந்த மலைக்கு வந்த, இந்த மலையை விட்டு நீ ஓடி போ, எங்க மலை நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்ன. ஓ மலை என்று நீ சொல்றதுக்கு என்ன அதிகாரம், நான் வந்து ரொம்ப நாளா குடியிருக்கேன், நீ ஏன் மலைதான் அகத்தியை. சரி இந்த மலை உன்னுடையது என்னுடையதுன்னு வேணுமானா போட்டி வச்சு, இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த மலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ராவணன் சொல்லிப்பான். நீ என்ன சொல்றியோ, நான் பாட்டு பாடுறேன், நான் பாட்டு பாருங்களோ இந்த மலை உருகுனா மலை எனக்கு சொந்தம், நீங்க பாருங்க நீங்க பாடி இந்த மலை உருகுச்சுன்னா உங்களுக்கு சொந்தம் அப்படின்னா. இவன் என்ன பண்ண, ராவணன் எடுத்து வாசிக்கிறான் வாசிக்கிறான் வாசிக்கிறான், அந்த மலை கொஞ்சம் அப்படி லேசா ஆடிச்ச தவிர உருகவே இல்லை. அகத்தியர் என்ன பண்ணார், அவரு தம்பூரா எடுத்து வீடு பாட ஆரம்பிச்சு கிடுக்கிடுன்னு உருக ஆரம்பிச்சு. அப்புறம் ராவணன் அவருக்கு மலையை சொந்தம்னு விட்டுட்டு போட்டான். இந்த கதை என்ன தெரியுது, பாடுகிற ஒலிய மலை கேட்டு உணர்கிற சக்தி இருந்த பிறகுதான் உருகுச்சு. ஆகவே மலைக்கே உணர்ச்சி உண்டு, மரத்தை விட ரொம்ப மட்டமான உணர்ச்சி. மரம் தொட்டா எல்லா மரம் உணர்ச்சி தொட்டா சிங்கிங்கிறது தொட்டவுடனே இலைய ஒட்டிங்க, ஆனா எல்லா மரமும் தொட்டவுடனே அப்படி நடக்கல. ஆகவே மரத்துக்கு தொடு உணர்ச்சி இருந்தாலும் அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப குறைச்சலா இருக்கு, கல்லுக்கு ரொம்ப குறைச்ச. அது நமக்கு குறைச்சலா இருக்கிறதுனால கல்லுக்கு உயிர் இல்லைன்னு தீர்மானம் மட்டும் நாம எல்லாம் என்ன பண்ணோம், கல்லுக்கு உயிர் இல்லை என்ற தீர்மானம், அதற்கு இருக்கிற உணர்ச்சியை நம்ம அளந்து பார்க்காம போனதுனாலே
அதையும் அளந்து பார்த்தவர்கள் முன்ன இருக்கிறார்கள். இச்சையை வச்சு அளந்து பார்த்து விட்டார்கள். அதுக்கு உணர்ச்சி இருக்கிறது. ஆகவே கல்லும் ஒரு உயிருடை பொருட்கம். அதனால்தான் ஆணிகவாசகர் கல்லாய், கல்லுனா மலை, மலையாய் என் நான் மலையா கூட கிடக்கு, மனிதராய் மனித வர்க்கத்திலே பிறக்க ஆறறி உள்ள பொருளாக பிறந்தேன், தேயாய் கணங்களாய் மனிதனுக்கு பிறகு பேய் சொல்ற கணம் சொல்ற. தேய்க்கும் கணத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்கிற ஒரு மனிதன் தனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஆயுள் வரையிலும் இருந்து வாழ வேண்டும். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு துக்கம் காரணமாக தன் உயிரை மாய்த்துக் கொள்ள விரும்பி தற்கொலை செய்து கொண்டு விட்டானால் அவனுடைய உயிர் இந்த உலகத்திலே அலைகிறது. பேய் அலைகை அலைந்து கொண்டே இருக்கும். அந்த ஆயுள் என்னைக்கு முடியுதோ அன்னைக்குதான் அந்த உயிர் வேற இடத்துக்கு போக முடியும். அதுவரையில இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. அப்படி உலகத்தை விட்டு போக முடியாமல் இந்த உலகத்திலேயே அலைந்து கொண்டிருக்கிறதே, அந்த அலைந்து கொண்டிருக்கிற உயிருக்கு பேய் என்று பெயர். இனி இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முடிந்து இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டு இறைவனிடத்திலே போய் சேர்கிறான். அந்த இறைவன் தன்னுடைய கணத்தில் ஒருவராக ஆக்கிக் கொள்கிறார். இறைவன் தன் கணத்தில் ஒருவராக ஆக்குகிறார். அது கணம், அது பூத கணம் என்று சொல்லப்படுகிறது. பேய் என்பது இந்த உலகத்திலே அலைவது. ஆனால் அதுவும் மனித உயிர் இருந்து போன உயிர்தான். அந்த உயிர் இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டு சிவனுக்குரிய பொருளாக கைலாயத்திலே போய் தங்குகிறது. அப்போது பூதகணம் என்று சொல்லுவோம். ஆனா ரெண்டுக்கும் என்ன அடையாளம் என்று இந்த உலகத்துல வச்சிருக்கிறார்கள். பேய் என்பது ரொம்ப உடம்பு ஒல்லியா நெட்டுக்க உயரம் இருக்கும். பனமரம் மாதிரி மரம் வறுக்காது, உயரம் ஜாஸ்தியா இருக்கும். பூதம் எப்படி இருக்குன்னா பெரிய ஆலமரம் மாதிரி அடி வயிறு கை காலெல்லாம் படுத்திருக்கும், உயரமா போவார். பூதம் உள்ளமா இருக்கும், கனமா இருக்கும். வித்யா இது தேவலோகத்தில் இருக்கும், இது பூலோகத்தில் தான் இருக்கும். ஆகவே ஒரே மனிதனா இருந்தவன் ஒரு காரணம் பற்றி ஏயா போறான், இன்னொரு காரணம் பற்றி கனவா போறான், இன்னொரு காரணம் வந்தது. அதுக்கப்புறம் என்னன்னா வல் அசுரராகி மனுஷனா பிறந்தவன் அடுத்த பிறப்புல மனுஷனா பிறக்கலாம், பேயா பிறக்கலாம், தேவகணங்களா போலாம், அசுரராக ராட்சசராக கூட பிறந்துவான். அவன் இந்த பூர்வ மனிதனா இருக்கிற போது என்ன பாவங்களை செய்தானோ அந்த பாவ உறுதினால ராட்சசனாக பிறக்கலாம். அல்லது முனிவராய் சாத்வீக குணமுடைய துறவிகளாக கூட பிறக்கலாம். அல்லது புண்ணிய நிறைய சம்பாதிச்சுட்டானா தேவராய் தேவலோகத்துக்கு பிறக்கலாம். மனிதர் ஒரு அடிப்படை நிலை. அவன் செய்கிற புண்ணிய பாவத்துக்கு ஏத்தார்போல் பேயாவோ பூதகணமாகவோ ராட்சசனாகவோ முனிவராகவோ தேவராகவோ போய் கொண்டிருக்கான். இந்த மாதிரியான கடவை எல்லாம் எனக்கு ஒண்ணு பின்னால் ஒன்னா வந்தது என்று சொல்றான். தேவராய் செல்லான் என்ற நடைபெற்று கொண்டிருந்த, செல்லான் என்ற என்றால் நடைபெறுதல், செல்லுதல் என்பது நடைபெறுதல், அதாவது வணங்குதல். ஒரு இடத்துல நின்னு போதில் நிக்கிறது இல்ல, போய்கொண்டே இருக்கு. காசு செல்லுமா கேக்குறான், எங்கிட்டே இருக்கு, ஒருத்தன் வாங்க மாட்டேங்கிறான். அப்படின்னா வாங்கல, என்ன எங்கிட்டே இருக்கு, அது செல்லாது, என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்ல. இன்னொருத்தன் வாங்கிட்டானா அவன் வாங்கினா அவன் இன்னொருத்தன் போயிட்டே இருக்கு. அப்ப காசு செல்லு, அதான் செல்ல முடியாத காசு, இது செல்லாத காசு அப்படின்னு சொல்ல. புழக்கத்தில் இருக்குதான்னு கேட்கிறான். நடைமுறை அதை செல்லான் என்று புழங்கி நடைமுறையில் இத்தனை உருவமாக இறைவன் நடைமுறைத்து கொண்டு வருகிறான். செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தும் நிகழ்த்தப்பட்டு வருகிற செல்லான் என்றால் இறைவனாலே இத்தனையும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நடைபெற்று வருகிற இத்தாவர சங்கமத்தும், அதாவது அசையா பொருள் அசையும் பொருள் என்று சொல்கின்ற இந்த இரண்டு இலக்கணங்களில் நான் என்ன ஆனேன் இதுவரை என்று கேட்டால், எல்லா பிறப்பு இங்கு சொல்லப்பட்ட எல்லா விதமான பிறப்பையும் நான் அனுபவிச்சு பார்த்தேன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே ரொம்ப கழிச்சு கொண்டேன் சுவாமி, இனிமே என்னால இன்னொரு பிறவி எடுக்க முடியாது. முடிவுக்கு வர இறைவன்